ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஆண்டவர் எப்போதும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வர்ற உங்களுக்கு என்னுடைய விசேஷமான வாழ்த்துக்களும் வந்தனங்களும். எல்லாரும் பார்த்தாலும் எல்லாரோடையும் நாங்கள் தனிப்பட்ட விதத்தில் பேசுவதற்கான அவகாசம் இருக்கிறதில்லை. உங்களில் அநேகர் எங்களை அழைக்கிறீர்கள். சில நேரங்களில் உங்களுடைய அழைப்பு எடுக்க முடியவில்லை, அதற்காக நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். ஆண்டவர் சித்தமானால் இனி வருகிற நாட்களில் உங்களுடைய எல்லா அழைப்புகளையும் நாங்கள் அட்டன் பண்ணிடுவோம், நானோ அல்லது எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறவர்களோ. ஆகவே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கடைசியில் இந்த எண் உங்களுக்கு சொல்லப்பட்டாலும் இப்பொழுதும் நான் சொல்லுகிறது, என்னை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 9600662466 நீங்கள் இந்த எண்ணிற்கு அழைத்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். உங்களுடைய விண்ணப்பங்களை நாங்கள் கேட்டு உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வழங்குவதற்கான காரணம், லாக்டவுன் காலங்களிலே நம்பிக்கை இழந்த நிலையில் அநேகர் இருந்தார்கள். பல துர்ச்செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. ஆகவே எல்லாரும் வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்த இந்த டைமில் என்னை போல எங்களைப் போல அநேக தேவதாசர்கள் லைவில் செய்திகளை கொடுக்க துவங்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பேசினாங்க, பதிவு செய்யப்பட்டு செய்திகள் வந்து கொண்டே இருந்தது. நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணணுமேனு சொல்லி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பேசணும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். ஸோ பொதுவாக இப்போ நான் கொடுக்கக்கூடிய செய்திகள் ஆலயத்தில் கொடுப்பது போல கொடுக்கறதில்ல. ஆலயத்தில் வேறு விதமாக கொடுக்குறோம். அது வந்து ஒரு பிரசங்கம். இதை பிரசங்கம்னு நான் சொல்லலை, உங்களோடு பேசுகிறேன் அவ்வளவுதான். ஸோ என்னுடைய வார்த்தைகள், நான் பேசக்கூடிய வார்த்தைகள் தேவனுடைய வசனத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய ரேமா, லோகோஸ் என்ற அந்த வார்த்தையிலேருந்து ரேமாவாக நான் எடுத்து சொல்கிறேன் அவ்வளவுதான். என்னுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல, இது முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தையின் கருத்துக்கள். ஆக என்னுடைய நோக்கம் அதுதான், நீங்கள் இன்னும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக நீங்கள் டிராவல் பண்ணணும், பயணப்படணுன்றதான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஆகவே இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். கூடுதலாக வேதாகமத்தை அதிகமாக நேசித்து வேதாகமத்தை நீங்கள் கருத்தாய் வாசித்து பழகுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும், கனப்படுத்தும், ஆசீர்வதிக்கும். நாங்கள் சொல்லக்கூடிய இந்த 25-30 நிமிட செய்திகள் உங்களுக்கு முழுமையாக போதுமானதாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது. அன்பானவர்களே, நீங்கள் அதிகமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும். நீங்கள் சார்ந்திருக்கிற ஆலயத்தில் அங்கே நடக்கிற விசேட கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குருவானவர் அல்லது போதகர் அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வசனங்களை குறிப்பெடுத்து அவைகளை தியானம் செய்யுங்கள். தேவன் பல்வேறு விதங்களிலே பேசுகிறார். எங்களுடைய நோக்கம் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை தூக்கி விடுவது தான். ஆகவே தான் வாக்குத்தத்தத்தை அடிப்படையிலான செய்திகளை நாங்கள் கொடுக்கிறோம். திருமறையிலே ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகள் இருக்கின்றன. எல்லா வாக்குறுதிகளும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள். என்னை கேட்டால் எல்லா வாக்குத்தத்தங்களையுமே எனக்கு சொந்தமானது தான். ஆனால் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்திற்கு ஒரு முறையோ நாம் எடுத்துக்கொள்கிற வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி எடுத்துக்கொள்கிற வாக்குத்தத்தங்களாக வார்த்தைகளாக இருக்கின்றன. ஆம், அன்பிற்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கை குறித்து தனிப்பட்ட விதத்தில் அக்கறையுள்ளவராக, கரிசனையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மற்ற மனிதர்கள், உற்றார், உறவினர், நண்பர், ஜாதி, ஜனம், சொந்த பந்தம், இவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய கரிசனையை விட பன்மடங்கு இந்த தேவாதி தேவன் உங்கள் மேல் அதிக கரிசனையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக அவர் பாரப்படுகிறார், உங்களை அவர் விசாரிக்கிறார், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் துவண்டு போவது, வருத்தப்படுவது அவருக்கு விருப்பமில்லை. பாருங்கள், திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேல் மனதுருகினார். காரணம் என்ன தெரியுமா? மக்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறிக்கப்பட்டிருக்கிறார்களே என்று அவர்கள் மேல் மனதுருகினார். கம்பேஷன் ஆச்சு அவங்க மேலே, மனதுருக்கம் உள்ளவராக இருந்தார். அதே போல அவர் இரவு பகல் 3 நாள் உபதேசம் பண்ணி முடிக்கும்போது, ஐயோ பசியோடு இந்த ஜனங்கள் போனால் துவண்டு போயிடுவாங்களேன்னு சொல்லி வனாந்திரத்தில் இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரிசனையுடையவர். பல்வேறு இடங்களிலே அவர் மனதுருகினார். குசுரோகிகளை பார்த்து மனதுருகினார், பார்வையற்றவர்களை பார்த்து மனதுருகினார், பிசாசு பிடித்தவர்களை பார்த்து மனதுருகினார். மரித்த சடலம் வந்தபோது ஒரு விதவை தாய் அழுது கொண்டு வருகிறாள், அந்த இடத்தில் அவர் மனதுருகினார். இப்படி மனதுருகி ஒவ்வொரு இடத்திலையும் அற்புதங்களை செய்கிறார். அந்த தேவன் தான் இன்று உங்கள் மேல் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார்.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் என் ஆண்டவராகிய தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேல் மனதுருகி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இன்றைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? லூக்கா நற்செய்தியினுள் 21:18, உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. நம்முடைய முடி இருக்கு பாருங்களேன், என்ன முடியுமா? முடிய யார் என்ன முடியாது, அவ்வளவு முடி இருக்குது. அந்த தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுகணும்னா அவருடைய அனுமதி இல்லாமல் விழாது, அவருடைய உத்தரவு இல்லாமல் அந்த முடி கீழே விழாது. அந்த ஒரு முடி கூட அழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் கத்தர் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறார், எல்லாம் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறது. என கண்பான தெய்வத்தினுடைய மக்களே, நம்முடைய முடி, ஒவ்வொரு முடியும் அவருடைய பாதுகாப்பில் இருக்கிறது. இந்த வசனத்தை குறித்து நான் கடைசியை சொல்கிறேன். மொத்தம் ஒரு 5 குறிப்புகளை நான் சொல்ல போகிறேன். இதே மாதிரி வார்த்தைகள், இந்த தலைமுடி குறித்த வார்த்தைகள் வேதாகமத்தில் பல இடங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் நான் காண்பித்து வருகிறேன். முதலாவது, நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி விழாது என்று சொன்னால் அது மிகைப்படுத்தி ஆண்டவர் பெருமிதத்தோடு சொல்லுகிற ஓமானம் அது. ஒரு முடியை கூட நான் பாதுகாக்கிறேன்னு உன்னை பாதுகாக்க மாட்டேனாப்பா, அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய ஒவ்வொரு முடியையும் அவர் காப்பாற்றுகிறார். முடியை காப்பாற்றுகிறார் என்பது மாத்திரமல்ல, அன்பானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவிதம், நம்முடைய தேகம் எல்லாவற்றையும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற போது, ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கிற போது எனக்கான ப்ரொடெக்ஷன் அவரிடத்தில் இருக்கிறது, எனக்கான பாதுகாப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 10:30, லூக்கா 12:7 இவைகளை வாசித்து பாருங்கள். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாதுப்பா. உங்க முடியெல்லாம் நான் கவுண்ட் பண்ணியிருக்கிறேன் என்றேன். இன்னைக்கு காலையில் நான் கண்ணாடி கும்பதாக நின்று தலை வாருகிற போது இத்தனை முடிதான் விழணும்னு கத்தர் சித்த வச்சிருக்கிறான், அத்தனை முடிதான் விழும். அவருடைய விருப்பம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு, அவருடைய ப்ரொடெக்ஷனை நீங்க அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த 12 லூக்கா 5 வாசித்து பாருங்கள். தேவனுக்கு பயப்படணும், கத்தருக்கு பயப்படணும். அதே போல மத்திய 10:28 அதை நம்ம பார்க்குறோம். கத்தருக்கு பயப்படுகிற, கத்தருக்கு அஞ்சி வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அவர் ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். உங்கள் மூடி எண்ணப்பட்டிருக்கிறது பிரியமானவர்கள், யாரும் உங்களை தொட முடியாது. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவர் என்று சொன்னால் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. கத்தருக்கு பயப்படுகிற மனிதர்களை தேவன் காப்பாற்றி வருகிறார். தேவனுக்கு அஞ்சுகிறவர்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பு இந்த பூமியிலே உண்டு. ஏன் பிசாசு வந்து சாத்தான் வந்து முழுமையாக யோபுவை மடங்கடிக்க முடியல, தோற்கடிக்க முடியல? அதுவும் அவனுக்கு உண்டானதையெல்லாம் அழிக்கிறதுக்கு கத்தரை அனுமதிச்சதுனால தான் அவன் அழிக்க முடிஞ்சது. அவன் மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. யோபுவை சுற்றிலும், அவனுடைய தேகத்தை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. யோபுவனுடைய ஆத்மாவை சுற்றிலும் பாதுகாப்பு இருந்தது. அப்புறம் அவனுடைய தேகத்தை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருந்தது. அப்புறம் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. பிசாசு முதல் வளையத்தை உடைச்சான். அவனுக்கு உண்டானதையெல்லாம் நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டான், கத்தர் பெர்மிட் பண்ணார். அது வரைக்கும் அவனால் ஒன்றும் செய்ய முடியல. கத்தரை அனுமதித்ததுனால தான் அவன் சோதித்தான். அவனுடைய அந்த திட்டத்தின்படி அவனுக்கு யோபுக்கு உண்டானது அத்தனை அழிஞ்சு போச்சு, அவன் கையை விட்டு போச்சு. ரெண்டாவது, அவன் சரீரத்தை தொடணும்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார் சரீரத்தோடு, ஆனால் அவனுடைய ஜீவனத்தோடனுக்கு அதிகாரம் இல்லைனார். மூணாவது, அந்த இடத்துக்கு நீ வரவே முடியாதுன்ட்டார். சரீரத்தையும் தொட்டான். ஏன் இந்த பாதுகாப்புன்னு சொன்னால் சும்மா வரல. இந்த யோபு 3:1 சொல்கிறது, அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான், கத்தருக்கு அஞ்சி வாழ்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஆகவே தான் அந்த ப்ரொடெக்ஷன் அவனுக்கு இருந்துச்சு, அந்த பாதுகாப்பு அவனுக்கு இருந்துச்சு. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, தேவன் என்றைக்கும் நம்மை பாதுகாக்கிறார். கத்தருக்கு பயந்து வாழ்கிற போது, ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கிற போது நம்முடைய தலை முடி கூட விழாது கீழே, அது அழியாது. ஒவ்வொரு தலைமுடியும் பாதுகாக்கப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு விசேஷமானவர்கள், ஆண்டவர் எவ்வளவு பாதுகாப்போடு உங்களை வச்சிருக்கிறார். உங்களை யாரும் தொடுறதுக்கு தேவன் அனுமதிக்க மாட்டார், உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது. அவ்வளோ பெரிய பாதுகாப்பையும், அவ்வளோ பெரிய உயர்வையும், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். இனி வருகிற நாட்களிலே அந்த பாதுகாப்பை உணர்வீர்கள். பல்வேறு தருணங்களிலே நான் அதை உணர்ந்திருக்கிறேன். பல சந்தர்ப்பங்களில் நான் அதை உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய 17 வயதில் பல சந்தர்ப்பங்களில்
திருச்சியிலிருந்து ஒரு 64 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு ஊருக்கு அவ்வப்பொழுது செல்வேன். திருச்சியில் இருந்தால் அதிகாலை 3 மணிக்கு நான் சைக்கிள் எடுத்துக்கொண்டு புறப்படுவேன். நான் சொல்லுவது ஏறத்தாழ 32-33 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அப்படி போகும்போது சில நேரங்கள் தனிமையில், பல நேரங்கள் சில சகோதரர்களோடு சேர்ந்து டிராவல் பண்ணியிருக்கிறேன், சில நேரங்கள் தனிமையில் டிராவல் பண்ணியிருக்கிறேன். இருட்டாக இருக்கும், நான் ஒரு நாளும் பயப்படுறதில்லை. எனக்கு தெரியும் கத்தரனை காப்பாற்றி வருகிறார், பாதுகாக்கிறார். சில மாதங்கள் என்னுடைய முதல் பணித்தளத்தில் வீடு கிடைக்கல. ஆகவே காடுகளிலும் சில தனி இடங்களிலேயும் இரவு நேரங்களை கழிக்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் கூட அன்பானவர்களே எனக்கு பயம் வந்ததில்லை. ஏனென்றால் தேவனுக்கு பயப்படுகிறவர்களை தேவனே ப்ரொடெக்ட் பண்ணுகிறார், காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பாதுகாப்பை அதிகம் உணர்வோம். அதே போல சில ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து எப்படி யாரும் இல்லாத ஒரு வனாந்திரத்தில் மலையில் போய் ஜெபித்தாரோ, அதுபோல் நாமும் ஜெபிக்க வேண்டும் என்று கருதி பவானிசாகர் மலைப்பகுதிகளிலே ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து ஒரு போதகருடைய உதவியோடு அவர்கிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் தண்ணியெலாம் எடுத்துக்கொண்டு தனியாக அந்த மலையின் மேலாக உச்சிக்கு சென்று இரவு 2 இரவு 3 பகல் நான் தனியாக அமர்ந்து ஜெபித்தேன். சில மிருகங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார்கள். ஆனாலும் அந்த இடத்துல எந்த பயமும் இல்லை. பகல் நேரங்களில் ஒரு குகை போன்ற இடத்துல எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி கொண்டு அங்கே உட்கார்ந்து ஜெபிப்பேன். இரவு நேரத்தில் ஒரு பாறை, அந்த பாறையில் பெட்ஷீட்டை விரித்துட்டு அதில் ஜெபித்து விட்டு தூங்குவது. இப்படி 2 இரவு 3 பகல் ரொம்ப சின்ன வயது எனக்கு, நான் நினைக்கிறேன் ஒரு 23-24 வயது இருக்கலாம். ஒரு நாள் நான் பயந்ததில்லை. நான் நம்புகிறேன், இன்றைக்கு நம்புகிறேன், பிசாசு நம்ம மேலே கை வைக்கணும்னா கத்தர் அனுமதித்தால் ஒழிய கை வைக்க முடியாது. நம்ம மேலே தேவனுடைய ப்ரொடெக்ஷன் இருக்கிறது, கத்தர் காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார், மறந்து விடக்கூடாது. இரண்டாவது, தேவன் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்முடைய ஒரு முடி கூட விழாது, ஒரு முடி கூட அழிஞ்சு போகாது. தேவனுடைய வார்த்தையின் மேலும் தேவன் மேலும் ஒரு நம்பிக்கை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன். அப்போஸ்தலனபடிகள் புத்தகம் 27:34. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். ரொம்ப அழகா சொல்றான் பவுல். பவுலை விசாரணைக்காக கப்பலில் கொண்டு போகிறார்கள். அதிகாரம் பெற்றுடைய உத்தரவினாலே கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். பெரும் புயலில் அகப்பட்டது கப்பல். எல்லாரும் பயந்தாங்க, உயிர் போயிடுமோன்னு நினைச்சாங்க. கவலையே படாதீங்க, ஒரு முடி கூட உங்கள் தலைந்து விழாது என்று வார்த்தை சொன்னான். எப்படி இவரால் இவ்வளவு தைரியமாய் சொல்ல முடிந்தது என்று நாம் பார்க்கும்போது அந்த அதிகாரத்தினுடைய 24-25 வசனங்களை பார்க்கும்போது தான் நமக்கு உண்மை புரிகிறது. கர்த்தருடைய தூதன் தோண்டினான், 23வது வசனத்தில் அது இருக்கிறது. 23லிருந்து நான் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவணினார் என்றார். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். எனக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதன் தோண்டி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறான். ஆகவே நான் பயப்படல, நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன், ஆகவே ஒரு முடி கூட விழாது என்று சொன்னார். ஆகவே நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், எனக்கு அன்பானவர்களே, தேவன் மேல் உங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் மேல் ஒரு ஆழமான நம்பிக்கை விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கும் பட்சத்தில், பிரிய சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். சத்துருங்களை தொட முடியாது, பிசாசுங்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் இரவு ஒரு வாலிப சகோதரனுக்கு பிசாசு பிடித்து ஆட்டியது. அந்த பிசாசு பிடித்த சகோதரனுக்காக ஜெபிக்க போகிற போது விடிய காலம் 2 மணி, திடீரென்று ஒரு பகுதியிலேருந்து லைட் இல்லாமல் ஒரு லாரி சைட் அந்த ரோடு வழியாக நாங்கள் போகிற மார்க்கத்தில் வந்து விட்டது எங்களுக்கு தெரியவில்லை. சைக்கிளில் போய் கொண்டிருந்த என்னை ஒரு சகோதரன் பின்பதாக உட்கார்ந்துருக்கேன், ஒரு சகோதரன் ஓட்டி கொண்டு செல்கிறார். அப்படியே அந்த லாரி கடியில் போய்விட்டோம். பிசாசு விரட்ட போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிகழ்வு, மிகுந்த பயம். அந்த வண்டி ஓட்டினவரும் ஆடி போயிட்டார். வண்டி சைக்கிள் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, உயிரோடு காப்பாற்றப்பட்டோம். அங்கே போனால் பெரிய பிரச்சனை,
அந்த வாலிப சகோதரன் மேலே பிசாசு அவனை அளக்கழிக்கிறது. எரிந்து கொண்டிருக்கிற டியூப்லெட்டை உடைக்கிறான், ஓடிக்கொண்டிருக்கிற ஃபேனை வளைச்சி பிடிக்கிறான். எல்லாமே அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் வீதிக்கு வந்து விட்டது. அங்கே மக்கள் எல்லாம் அதிகமான நிற்கிறாங்க. எனக்கு தெரிந்தவள் சொல்கிறாங்க, பிரதர் 10 பேர் கூட சேர்ந்து அடக்க முடியல அவனை. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கொத்த வரங்க மாதிரி இருக்கீங்க, ஒடிச்சு போட்டுருவான், போகாதீங்கன்றார் ஒருத்தர். நான் உள்ளே சென்றேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இந்த வசனம், என் தலையில் இருக்கிற முடியல அந்த வசனம் தான் அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த பிசாசு பிடித்த அந்த மனிதன் நீ பார்த்த உடனே எக்ஸசைஸஸ் பண்ணுவதற்குரிய அந்த உபகரணம் ஒன்று வெயிட்டாக இருக்கும், அதை வேகமாக தூக்கி என் தலையில் போடும்படி முன்பதாக வந்தான். நான் ஆண்டவருடைய அதிகாரத்தோடு சொன்னேன், இயேசுவி நாமத்தில் கீழே போடுன்னு சொன்னேன். அது கீழே போட்டான். அந்த பிசாசினுடைய வல்லமை கடிந்து கொண்டு நான் பேசிய போது அந்த ஆவி என்னிடத்தில் சொன்னது, வரும்போதே உன்னை லாரியில் வச்சு தேய்ச்சி அழிச்சலாம் நினச்சேன், தப்பிச்சிட்டியே என்று அந்த பிசாசு பிடித்த மனிதனுக்குள்ளிருந்து அந்த அசுத்தாவி பேசுகிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இன்றைக்கும் யாருக்கும் தெரியாது நடந்தது, ஆனால் இந்த மனிதனுக்குள்ள ஆவி அதை சொல்லுகிறது. அதன் பிறகு ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அந்த சகோதரனுடைய சரீரத்திலிருந்து ஆவியை கத்திர அப்புறப்படுத்தினார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருந்தால், நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேல் இருந்தால் ஒரு முடி கூட விழாது. கர்த்தர் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுவார், காப்பாற்றுவார், நமக்கு உதவி செய்வார், நாம் பாதுகாக்கப்படுவோம். மூன்றாவதாக, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அப்படி ஒரு பாதுகாப்பை தருகிறார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அவர்கள் பொற்சிலையை வணங்கவில்லை, வணங்காதற்காக அக்னி சூளையை 7 மடங்காக சூடாக்கி ஒரு 6 பேர் தூக்கிட்டு போய் இந்த 3 பேரை அக்னி சூளையில வீசுறாங்க. கொண்டு போன அந்த 6 பேரும் எரிஞ்சிடறான். இந்த 3 பேர் உள்ள விழுந்த உடனே 4வதாக கர்த்தருடைய தூதன் வருகிறான், அவர்கள் உள்ளாவுகிறார்கள். அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் கருகலை, அவங்க முடி கருகலை. அதை பத்தி வசனம் என்ன சொல்லுதுன்னா, தானியேல் புத்தகம் 3:27 தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பிளஞ்செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்விகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவருடைய தலைமயிர் கருகல, முடி நெருப்பில் பட்டுச்சுன்னா அப்படியே சுருங்கிரும்ல, எரிஞ்சிரும், தலைமயிர் கருகல. அந்த அக்னி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளை, தலைமையர் கருகல. ஆண்டவருடைய வசனம் எப்படி நிறைவேறுது பாருங்க. உங்களுடைய தலைமையர் அழியாதுன்னாரு லூக்காவில், அது கரெக்டாக சாத்ராக் மேசாக் ஆபேத்தினுடைய லைஃப்ல பாருங்களேன், அவருடைய ஒரு முடி கூட அழியல. காரணம் என்னன்னு கேட்டா, இவங்க தேவனையே ஆராதிக்கிறவர்கள், தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், தேவன் மேல் ஆராதனை செய்வதிலே உறுதியாயிருந்தவர்கள், வைராங்கியமாக கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு மிகப்பெரும் பக்தி மான்கள் 3 பேரும். கண்டவர் பார்த்தார் அவர்களுடைய பக்தியை, பார்த்தார் அவருடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கருகல, அவர் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த வைராக்கியத்தை அவங்க வெளிப்படுத்தினதுனால இந்த நிகழ்வுக்கு பிறகு அவங்க 3 பேர் தேசத்தில் உயர்த்தப்பட்டார்களாம், கர்த்தர்களை கனப்படுத்தினார் ராஜா மூலமாக. 3:30 நாம் அதை வாசிக்கின்றோம். அவர்கள் 3 பேரும் தேசத்திலே உயர்த்தப்பட்டார்கள், கனப்படுத்தப்பட்டார்கள். என் பிரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் தலைமயிர் ஒன்றும் கருகாது, தலைமயிர் விழாது, தலைமயிர் அழியாது, தலைமயிர் ஒன்றும் கருகாது. 4வதாக, நாம் யோக்கியமானவர்களாக அல்லது உண்மையுள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய தலை முடி விழாது, ஒரு பாதுகாப்போடு நாம் பூமியில் வாழ முடியும். அதோனியா என்ற தாவீதுனுடைய மகன் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுடைய விருப்பத்திற்கும் முரணாகவும் தானே தன்னை ராஜாவாக ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றான். இது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய விருப்பம் என்பது சாலமோன் ராஜாவாக வேண்டும் என்பதுதான். அவன் குறுக்கு வழியில தன் தகப்பனுக்கு விரோதமாக முரணாக அவன் ராஜாவாகும்படி முயற்சிக்கின்றான். ஆனால் காரியம் மாறுதலாகி முடிந்தது, சாலமோன் ராஜாவாக்கப்படுகிறான். சாலமோன் ராஜாவானதுனாலே நிச்சயமாக சாலமோன் தன்னை கொன்று போடக்கூடும் என்று அவன் போய் தேவனுடைய ஆலயத்தில் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். இந்த தகவல் சாலமோனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்போது சாலமோன் அதோனியாவை பார்த்து சொன்ன வார்த்தை மிக முக்கியமானது. 1 ராஜாக்கள் 52வது வசனம், அப்பொழுது சாலமோன் அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டாள், அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை, அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேயானால் அவன் சாக வேண்டும் என்றான். அதனியா உண்மையாய் நடந்து கொண்டாள், யோக்கியமானவனாக இருந்தாள், பொல்லாப்பு இல்லாமல் நடந்து கொண்டாள், அவனுடைய தலைமயிர் விழாது. அவனை பார்த்து சொன்னான், வீட்டுக்கு போ, நான் உன்னை தண்டிக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புகிறான். அதோனியா அன்று மன்னிக்கப்பட்டு வீட்டிற்கு போகிறான். பிரியமானவர்களே, நாம்
தேவனுக்கு முன்பாகவும் மாத்திரமல்ல மனிதருக்கு முன்பதாகவும் யோக்கியமானதை நடப்பிக்க வேண்டும் என்று பவுலடிகள் மூலம் கற்றுக்கொள்கிறோம். பொல்லாப்பு செய்யாதவர்களாக, உண்மையானவர்களாக, இரண்டகம் பண்ணாதவர்களாக, முரட்டாட்டம் பண்ணக்கூடியவர்களாக இல்லாமல் உண்மையாய் நடந்து கொள்ளும் பட்சத்தில் நாம் தேவனால் காப்பாற்றப்படுவோம். தேவன் நம்மை காப்பாற்றுவார், நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுவார், நாம் பாதுகாக்கப்படுவோம். ஐந்தாவதாக லூக்கா 21:18 முதலாவது சொன்ன வார்த்தை, உங்கள் தலையில் உங்கள் மயிர் எல்லாம் அழியாது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, உங்கள் பொறுமையினால் உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். பொறுமையாக இருக்கணும். எந்த அளவிற்கு நீங்கள் அவருடைய காரியம் நடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பை தரும். நாம் பொறுமை இழந்து அவசரப்பட்டுட்டோம்னு சொன்னால், தேவனுடைய வச்ச இடத்துல இல்லாமல் அவசரப்பட்டு மூவ் ஆகிட்டோம்னா நாம் பாதுகாப்பை இழந்துருவோம். ஏன் சில நேரங்களில் பாதிப்பு வருது? நாம் பொறுமையாக இல்லை, கத்தர் வச்ச இடத்துல இல்லை. ஏசாக்க பார்த்து சொல்கிறா, நீங்கள் பார், எகிப்துக்கு போயிடாத, இந்த இடத்துல இரு, கேராருள்ளே இருந்தாவன். அப்படி இருந்ததுனால, அந்த பஞ்சத்தில் கத்த சொன்ன வார்த்தையின் படி இருந்ததுனால அவன் காப்பாற்றப்பட்டான். சாதாரண ஒரு விஷயம், கொஞ்சம் செழிப்பாக இருக்குன்னு நினைச்சதை பார்த்துட்டு மனம் போன போக்கில் லோத்து போனான். என்ன கிடைச்சது அவனுக்கு? வெறுமையானவனாக திரும்பி வந்தான். அதை விட தேவன் அருவருக்கக்கூடிய மோவாபியரும் அம்மோனியரும் உருவாவதற்கு காரணமாக இருந்தான் பொறுமை இல்லை. அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிற பெத்லகேமிலே பஞ்சோன்னா அங்கே கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும், அவசரப்பட்டு மோவாவுக்கு போயிருக்கக்கூடாது. போனதுனால எவ்வளோ வேதனை, ரெண்டு பிள்ளைகளும் செத்து, கணவரும் செத்து, வெறுமையாய் நகுமி திரும்பி வருகிறாள். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் முடி அழியாமல் இருக்கணும், நீங்கள் விழாமல் இருக்கணும், நீங்கள் பாதுகாப்போடு இருக்கணும்னா மறக்க வேண்டாம், பொறுமையாக இருக்கணும். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அன்பானவர்களே, உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, அவைகள் அழியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? நான் உங்களை பாதுகாப்பதில் எத்தனை கவனமாக இருக்கிறேன் என்பதை அவர் நமக்கு உணர்த்துவதற்காக. விசேஷித்த பாதுகாப்பு நமக்கு உண்டு அன்பானவர்களே. ஆகவே நீங்கள் தேவனுக்கு பயந்து நடங்கள், அவரையே நோக்கி பாருங்கள், அவரை நம்புங்கள். நீங்கள் எங்கும் இடராமல், எந்த ஆபத்திலும் சிக்காமல் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள். முடியையே காப்பாற்றுகிறேன் என்று சொன்னால் உங்களை முடி, உங்கள் ஜீவன் முடியும் வரை அவர்களை காப்பாற்றுவார், பாதுகாப்பார். ஜபம் செய்வோம். நேசிக்கிறங்கள் நல்ல தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. யாரெல்லாம் இந்த இறைவார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த இறைவார்த்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் உடைய பாதுகாப்பை கொடும். உம்முடைய பாதுகாப்பையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். லார்ட் பிளஸ் தம் ஜீசஸ். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. விசேட ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும் என்று உம்முடைய பொற்பாதம் பணிந்து மன்றாடுகிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். ஆண்டவர், வியாதியோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நிகழட்டும். எதிர்பார்த்திருக்கிறவைகள் நடக்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.